நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம் மற்றும் லக்ன கேந்திர சிறப்பை விரிவாக சொல்லுங்கள். அது அப்படி என்னதான் செய்யும்? சூரியனுடைய ஆதிபத்தியம் தந்தை, சந்திரனுடைய ஆதிபத்தியம் தாய். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் லக்ன கேந்திரத்திலையும் வளர்பிறை அமைப்பில் பங்கப்படாமல் இருக்கின்ற அமைப்பில் ஒருவர் நல்ல தாய் தகப்பனுக்கு முதல்ல ஒளி கிரகங்கள், மூட ஒளி கிரகங்கள் கிடக்கூடாது. அடிக்கடி என்னுடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் சில நேரங்களில் சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொன்னால், சுபத்துவ சூட்சம ஜோதிடத்தை ஒரு ஒளித்தன்மையோடு புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடனாகிய நான், மூல ஒளி கிரகங்கள், கிரகங்கள் நவகிரகங்கள் மூன்று விதமாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியாச்சு. ஒளி கிரகங்கள், பஞ்சபூத கிரகங்கள், சாயா கிரகங்கள், அதன் அடிப்படையில் மூட ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் எக்காரணத்தை கொண்டும், சூரியனும் சந்திரனும் பாவியராக இருந்தாலும் கூட இவர்கள் இருவரும் வலுவிழக்கக்கூடாது. சூரியன் சந்திரன் வலுவிழக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுகிறவள், அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறவள் தாய். அம்மா என்கின்ற ஒரு தெய்வத்திற்கும் மேலான ஒரு உறவு. அப்போ அந்த தாய் வந்து வலுவாக இருக்கணும்னா சந்திரன், காரகனாகிய சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும். அதாவது ஆதிபத்தியம் காரகம் என்கின்ற இரண்டு விதமான கலவைகள் கலந்தது. எப்போவுமே ரெண்டுன்னு டூயல் தான் நான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் வந்து லக்னம் ராசி எல்லாமே ரெண்டு காம்பினேஷன்ஸ் அப்படியே கணக்கு தான் பாரம்பரிய ஜோதிடத்தில். வேறு எந்த முறைகளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு முறைகளாக இருந்தாலும் பாரம்பரிய ஜோதிடத்தில் தான் நீங்கள் முழுமையான 100% துல்லிய பலன்களை எடுக்க முடியும். அப்போ சூரியனும் சந்திரனும் கேந்திரங்களில் இருக்கிறது. கேந்திரங்கள் என்பது என்ன? ஒரு ஒளி பிரதிபலிப்பு நிலை. முதல்ல கேந்திரங்கன்றத, அதாவது சூரியனும் சந்திரனும் வலுவாக இருந்தால் தாய் தந்தை வலுவாக இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு, ஒரு குழந்தைக்கு வளர்கின்ற பருவம் வரைக்குமே, அதாவது ஒரு 10-15 வயசு வரைக்குமே, 10 வயது வரைக்குமே கண்டிப்பாக தாயின் ஆதரவு, தாயின் அரவணைப்பு, தாயுடைய ஃபீடு என்று சொல்லப்படக்கூடிய, தாய் உயிராக இருப்பதற்கு, பிழைப்பதற்கு தாய் அவசியம் இல்லையா, பிழைத்ததற்கு பிறகு வாழ்வதற்கு தந்தையின் ஆதரவு ஓரளவுக்கு அவசியம் இல்லையா? அப்போ ஒரு 20-21 வயசு அவன் கல்லூரியை விட்டு வெளியே வந்து ஒரு தனி மனிதனாக கர்மா விழிக்கின்ற வயது என்று சொல்லப்படக்கூடிய 18 வயது அல்லது 21 வயதிற்கு மேல் இருக்கின்ற வரைக்கும் ஒருவனுக்கு தாயின் தந்தையின் ஆதரவு கண்டிப்பாக அரவணைப்பு தேவை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் எவர் ஒருவருடைய ஜாதகத்திலும் கிடக்கூடாது. சந்திரன் கெட்டு இந்த மாதிரியான அமைப்புகளை தான் நம்ம பாலாரிஷ்டம்னு சொல்கிறோம். சரி, கேந்திரங்கள் என்பது என்ன? நல்ல ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேரெதிரே இருப்பார்கள். அது ஒரு கேந்திரம். சூரியனும் சந்திரனும் நேரெதிரே இருப்பார்கள், அது என்ன நிலைமை? பௌர்ணமி நிலைமை. அதைத்தானே சந்திர அத்தியோகம் அப்படி இப்படின்ட்டு ஒளியில் பிறந்தவன் அப்படி இப்படின்னு சொல்கிறனே. ஏன் நான் அடிக்கடி சொல்வதை போல உயர்குடி என்று சொல்லப்படக்கூடிய மந்திரிகள், பெரிய 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 ஆளுங்க, அதிகாரம் படைத்தவர்கள், பணக்காரர்கள் எல்லோருமே பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்கிறார்களே ஏன்? பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னோ பின்னோ அல்லது பௌர்ணமி நிலையிலேயோ பிறந்திருக்கிறார்களே ஏன்? மாசி மகத்தன்று பிறந்த ஒரு பேரரசியான ஜெயலலிதா, ஏன் அவர் மட்டும்தானே ஜெயலலிதாவாக இருந்தார்? அப்போ அந்த மாசி மகத்தன்று பிறந்த அந்த சூரியனும் சந்திரனும் நேரெதிர் கேந்திரங்களில் இருந்த அமைப்பு தானே. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கணும்னு சொன்னேன். எத்தனையோ ஒரு விஐபிங்களுடைய ஜாதகத்தை பார்க்கிறேன், அவர்கள் எல்லோருமே பாருங்கள், மந்திரிகளாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அதிகாரம் படைத்தவர்கள், ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பௌர்ணமி அமைப்பில் தானே இருக்கிறாங்க. பௌர்ணமி அமைப்பில் தான் முதல் தர அமைப்புகள் இருக்கும். அதைவிட மேலாக நான் அடிக்கடி சொல்வதை போல மறைந்த ஒரு முதுபெரும் தலைவனுடைய வாரிசுகள் அனைத்துமே சிசேரியன் இல்லாமல் நார்மல் டெலிவரியாக பௌர்ணமியிலேயே பிறந்திருக்கிறதே, அது எப்படி? சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம். இங்கே குருவை 6ஆம் இடத்தில் போட்டிருக்கிறேன். குருவை 6ஆம் இடத்தில் போட்டாலே 12ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்வார். எந்த நேரத்திலும் போய்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை பார்க்கக்கூடியவராகவும், குரு 6ஆம் இடத்தில் இருந்து சந்திரனை பார்ப்பதால் நீர் சந்திரன் அதிக சுபத்துவமாகி 10ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய
தலைமை பொறுப்பை காட்டக்கூடிய, பதவியை காட்டக்கூடிய, பொறுப்பாக இருந்து கமாண்டிங்கை காட்டக்கூடிய இடத்துல நீர்கிரகமான சந்திரன் வலுத்து ஜாதகத்தில் சந்திரனே அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில